ഇവിടെ ബജ്ജി ഉണ്ട്, ചായ ഉണ്ട്, കട്ടൻ കാപ്പി ഉണ്ട്. എന്താ വേണ്ടത്? എനിക്ക് അതൊന്നും വേണ്ട. എനിക്ക് ഒരു പെരുങ്കായം ചെയ്യണം, സഹായം ചെയ്യണം. 55 വയസ്സായി, 3000 രൂപ്യ ശമ്പളം കിട്ടും. ഇവിടെ ഇസ്ലൻഡ് എസ്റ്റേറ്റ് എവിടെ പറടാ? ഏയ് എന്നാ ഇവള് കാലയില വന്ന് ബോണി പണാതെ എന്നോ കണ്ടതും പേസിങ്ങിരിയ പോട. എന്താ ഡാന്ന് പറയുന്നു? എന്താ ഗുരുവായൂരപ്പ? അത് ഞാൻ പറഞ്ഞ പോ. வணக்கம் அம்மா, கோமா இருக்கீங்க போல இருக்கு. அத்தை காலேஜுக்கு படிக்கத்தானே போற? காதல் என்ன பூ? காதல் என்ன பூ தொட்டியா? போ. ஸ்டைல் ஸ்டைல், பெரிய ஸ்டைல். நில்லு அத்தை. அத்தை காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல எல்லாரையும் சொரிய போறியா? போடி நில்லு. நெத்தில எங்கடி போட்டு உன்னை போட்டு வைக்கணும்னு சொல்லிருக்கல்ல, பாண்டோ. அம்மா மாஸ்டர். எஸ் மேடம். இவங்களை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வாங்க. மூடு மூடு. உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, மூடு. ஃபாலோ மீ. யா வெரி குட். எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. ஒரு வகையில நீங்க இப்படி எல்லாம் வரது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப குடுத்து வச்சவன். பாருங்க உங்க அத்தைக்கு மூளைய கிடையாது. உங்களை எல்லாம் அதே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாமா? சும்மா அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே? பாருங்க இப்போ இதுக்கு மேல உங்களால கழட்ட முடியுமா? என்ன சொன்ன அக்கா? வேண்டாம், கழவன் சொன்னைய சூப்பர் ஜொல்லு பாட்டி நம்மள சூடேத்தி அவர் குளிர் காயலான்னு பாக்குறாரு. ரீஷோ காட்டிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உனக்காக நான் எவ்வளவு நேரம் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருந்ததால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். அந்த பொண்ணுகிட்ட தான் கேசட். உன்ன விடுங்க. அவ படிக்கிற காலை தெரிஞ்சிருச்சு இல்ல, தனியா வரும்போது பாத்துக்கலாம். கூட்டத்துல போனா மாட்டிக்கும். கமான் வண்டி இல்ல. ஏய் இந்த புடி 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 புடி, இந்த இதை புடி. என்னடி இது வேஷம்? எல்லாம் எங்க அத்தையை வெறுப்பேத்ததான். ஏன் வா கனமா இருக்கு? கனமா இருக்கா? என்னடி உளர்ற? ஏய் என்ன இது கேசட்டு? கேசட்டா? உன்ன எப்படி யாருக்கு தெரியும்? ஏய் அச்சி போடி. அப்ப நான் இதை பார்த்துட்டு தான் தருவேன். தாராளமா பாத்துக்க. யார் வேணானுங்க? எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஜூஜன் நம்புறே. தேங்க் யூ. ஹாய். இவனா அத்த வரதுக்குள்ள இவனை எப்படியாவது துரத்திடணும். ஐ வில் கேட்ச். ஃபாலோ மீ. சாரி, யூ ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. ஏ கழவா, உடம்பு எப்படி இருக்கு? தனித்தனியா கழிச்சு சுருக்கு எடுத்துருவேன். ஆமா, நீ எங்கத்தை சப்போர்ட் பண்றியாமே, உன்ன நான் சீவிடுவேன். சீவரா அப்படிந்தா அங்க போய் சீவு. அங்கதான் முடி அதிகமா இருக்கு. தட்ஸ் ரைட். யார் ஏ நீ? வெரி சாரி டு சே, நான் இவளுடைய வருங்கால புருஷன். அவ உனக்கு பாட்டை பத்தி என்னையா தெரியும்? உன் வயசுக்கு எங்களோட ஆட முடியுமா பாட முடியுமா? பங்கடி
இருக்கலாம். அத்தை
காலையில காலேஜுக்கு வந்தாரா? எங்க காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் யாரெல்லாம் பாட்டு கத்துக்கணுமோ வீட்டுக்கு வந்து கத்துக்குங்கன்னு சொன்னாரு. நாங்க சொன்னா அத்தை கூச்சுக்குவாங்கன்னு. அதுக்கு அது கிடைக்குது போங்க கழுவி அப்படின்னு சொன்னாரு. கிழவா எங்களுக்கு அவத்தி வச்ச இப்ப நீயே வச்சுட்ட. நான் உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை. கெட் அவுட். மேடம் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. கெட் அவுட். என்னங்கடி இதெல்லாம் டிரஸ் முதல்ல இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு புடவை எடுத்து கட்டுக்கடி கருதுங்களா? போங்கடி போங்கடி. உங்க உடையும் நடையும் உங்க அத்தைக்கு என் மேல ஒரு அனுதாபம் வரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சாதாரண நடந்துக்கிட்டேன். ஆனா அதுவே உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர காரணமாயிருச்சு. ஏதோ ரெண்டு நாள் உங்க கூட பழகின சந்தோஷத்துல நான் போறேன். நான் வரேன். அத்தை நம்ம ரெண்டு அக்காங்களும் சேர்ந்துதான் உங்ககிட்ட மாஸ்டர் பத்தி பொய் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் சும்மா அந்த மாஸ்டர் கிட்ட உங்களால ஆட முடியுமா பாட முடியுமான்னு கேட்டாங்க. பாவம் மாஸ்டர், அவங்க சொன்ன பைய உங்ககிட்ட சொல்லாம போறாரு. மாஸ்டர் ரொம்ப நல்லவர். மிஸ்டர் தேவராஜ் வாங்க இங்க. இதெல்லாம் உங்க வேலை தானா மாஸ்டர்? இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் உங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சம்பளம் அதிகம். ஓகே சோ கஜபா புல்லடிக்கிறவா. டிச்சி டச் டிச்சி டச். உங்க அத்தை பூதம் இல்ல பிசாசு இல்ல, ரொம்ப நல்லவங்க, நியாயமானவங்க, லட்சணமானவங்க, லட்சுமி கரமானவங்க. அவங்களுக்கு மட்டும் சரியான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா அவங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அறத்தை நீங்க வெறுப்புன்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்களை புடவை கட்ட சொல்றாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? நீங்க புடவை கட்டிட்டு அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா அசிங்கமா இருப்பீங்க. ஆமா, நீங்க இந்த வயசுலயே இப்படி இருக்கீங்களே, அவங்க வயசுல போதும் போதும். இது போதும். அத்தைய பத்தி சொல்லிட்டேன்ல வாத்தியாரே, அவங்க கிட்ட சொல்லாம விடமாட்டேன்.